கடிதத்தில் இரு வகை உண்டு. அலுவலக கடிதம், உறவு முறை கடிதம். ஒரு அலுவலக கடிதம் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுந்தடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. இதுதான் வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அலுவலக கடிதம் அப்படிங்கிறனால நம்ம வந்து அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதணும். அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதுறது தான் அலுவலக கடிதம். உறவு முறை கடிதத்துக்கு அனுப்புனர் பெறுநர் வராது. இப்போ அனுப்புனர் என்ன பார்த்திங்கன்னா தன்னகரம் தான் போடணும். ஏன்னா வந்து அனுப்புனர் என்பது பெயர் சொல், பெயர் சொல்லுக்கு தன்னகரம் தான் வரணும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த அனுப்புனருக்கு பக்கத்துலேயும் பெறுநருக்கு பக்கத்துலேயும் இப்படி ரெண்டு புள்ளி போடுவாங்க. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எந்த காரணத்திற்காகவும் அந்த புள்ளி போடக்கூடாது, அது ஒரு தவறான விஷயம், அதை தவிர்த்துடணும். இப்போ அனுப்புனர், அனுப்புனருக்கு கீழே முகவரி எழுதும்போது நேரடியாக பார்த்திங்கன்னா அந்த இருக்கு கீழே வர்ற மாதிரி எழுதணும். அடுத்தடுத்த தகவல்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றபடி எழுதணும், முன்ன பின்ன எழுதக்கூடாது. இரா பாரிவேந்தன், எண் 145, நேதாஜி நகர், புதுக்கோட்டை. இந்த அனுப்புனர் முகவரி எப்போதும் எப்படி இருக்கணும், பெயர், ஒரு எண், ஒரு தெரு பெயர், ஊர், இது போல் எழுதணும். அதே போல் பெறுநர் எழுதும்போது பெறுநர் யாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கடிதத்திலே இருக்குது. மின்வாரிய அலுவலருக்கு. இப்போ மின்வாரிய அலுவலர் அவங்களோட ஆஃபீஸ், மின்வாரிய அலுவலர் அலுவலகம் புதுக்கோட்டை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உயர்திரு மின்வாரிய அலுவலர் அப்படியெல்லாம் வந்து போடக்கூடாது. மதிப்புமிகு, உயர்திரு இதெல்லாம் போடக்கூடாது. இப்போ மின்வாரிய அலுவலருங்கிறது ஒரு பதவிக்கு உண்டான பெயர். அந்த பதவியின் பெயருக்கு முன்பு உயர்திரு, மதிப்புமிகு, மாண்புமிகு அப்படியோ பின்னடி அவர்கள் அப்படிங்கிறதோ வந்து போடுவது மரபு இல்லை. அவங்க பெயரை பயன்படுத்தினோம்னா, இப்போ எடுத்துக்காட்டால் மின்வாரிய அலுவலரோட பெயர் வந்து இப்போ சண்முக வடிவேல் அப்படின்னு இருந்துச்சுன்னா உயர்திரு சண்முக வடிவேல் அவர்கள் மின்வாரிய அலுவலர் அப்படின்னு எழுதலாம். இங்கே நம்ம அலுவலக கடிதம் எழுதும்போது அப்படி பெயரை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பதவிக்கு உண்டான அந்த பெயரை தான் போடுறோம், பதவியின் பெயரை தான் போடுறோம். அதனால் உயர்திரு அவர்கள் அதெல்லாம் தேவையில்லை. மின்வாரிய அலுவலருக்கு மட்டுமா, கிடையாது. நம்ம மாவட்ட கல்வி அலுவலராக இருந்தாலும், முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர், இயக்குனர், யாருக்கா இருந்தாலும் இந்த உயர்திரு அவர்கள்ங்கிறது இந்த பதவியின் பெயருக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த தகவல்களும் அடுத்தடுத்து எழுதும்போது ஒரே நேர்கோட்டில் வரும்படியாக எழுதணும். இங்கே மின்வாரிய அலுவலர் இங்கே ஒரு கமா போடணும். அதே போல் அடுத்து மின்வாரிய அலுவலர் அலுவலகம் கமா போடணும். கடைசி தகவலுக்கு புள்ளி வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக விழித்தல், ஐயா அம்மா இது ஒன்று. இதுக்கும் உயர்திரு அம்மா, உயர்திரு ஐயா, மதிப்புமிகு ஐயா அப்படின்னு போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஐயா போட்டு அதுக்கு நேர்கீழே பொருள், இந்த பொருளுக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு புள்ளி வைக்கணும். இந்த பொருள் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோங்கிறத சுருக்கமாக ரெண்டு வரிகளில் எழுதணும். பழுதடைந்த மின் விளக்குகளை சரி செய்ய கோருதல் தொடர்பாக இந்த பொருள் எழுதி ரெண்டு புள்ளி வச்சு பக்கத்தில் ஆரம்பித்து இங்கே இடம் பத்தலைன்னா அதை மடித்து எழுதும்போது நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுவாங்க, அல்லது இந்த பொருளுக்கு நேராக கொண்டு வந்துடுவாங்க. அதை செய்யக்கூடாது. முதல் எழுத்து எங்கு தொடர்ந்தோமோ அங்கே தான் திரும்ப மடித்து அதுக்கு நேர் கீழே எழுதணும். மூன்றாவது வரி வந்துச்சுனாலும் திரும்ப இங்கே மடித்து திரும்ப இதுக்கு நேராக தான் எழுதணும். அதே போல் பழுதடைந்த மின் விளக்குகளை சரி செய்ய கோருதல் சார்பு அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. சார்பு என்பது தமிழ் சொல் அன்று, தொடர்பு தொடர்பாக அப்படிங்கிறது போடுறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். ஐயா பொருள், இதில் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா ஐயாவுக்கு மேலே பொருளை கொண்டு போயிருப்பாங்க. இங்கே நிறைய கடிதங்களை எடுத்து பாருங்கள், அந்த தவறு இருக்கும், அது செய்யக்கூடாது. விழித்தலுக்கு அடுத்து தான் பொருள் வரணும். அடுத்து எப்போதும் போல் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும். வணக்கம். இப்போ நம்ம என்ன கருத்தை வந்து இதில் சொல்ல போகிறோமோ அதை வந்து சுருக்கமாக கொண்டு வந்துடணும். எங்கள் தெருவில் உள்ள 4 மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் தெருவில் நடந்து செல்வோர் பல்வேறு இடையூறுகளை சந்திக்கின்றனர். சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களில் கால் வைத்து தடுமாறும் நிலை ஏற்படுகிறது. இருட்டின் காரணமாக நாய்கள் அதிகமாக சாலையில் கூடி நிற்கின்றன.
சங்கிலி பறிப்பு போன்ற திருட்டு முயற்சிகளையும் மக்கள் சந்தித்துள்ளனர். ஆகவே எங்கள் தெருவில் உள்ள மக்களின் நலன் கருதி பழுதடைந்துள்ள மின் விளக்குகளை விரைந்து சீர்படுத்தும்படி கோருகிறேன். இங்கே வேண்டுகிறேன் போடலாம், அதை விட கோருகிறேன் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம அலுவலருக்கு கோரிக்கை வைத்தாலே போதும். நன்றி. இங்கே இப்படிக்கு பெயர் பாரிவேந்தன் அவரோட கையெழுத்தை போட்டிருக்கார். இந்த இப்படிக்கு இந்த இடத்துல வந்து, அதாவது இங்கிலீஷில் வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவுக்கு வர்றது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த இப்படிக்கு அப்படின்னு இந்த கடிதத்தில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது போல் நம்ம ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இவங்களுக்கு எழுதும்போது கீழ்ப்படிந்துள்ள போடுவோம். அதே போல் நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்லாம் போடுவாங்க. இந்த தங்கள் உண்மையுள்ள எதுக்கு போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம கடிதம் எழுதுகிறவங்க நம்மளோட உயர் அதிகாரிக்கு, இப்போ ஒரு ஆசிரியர்னா ஆசிரியரோட உயர் அதிகாரி யார், தலைமை ஆசிரியர் அல்லது மாவட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், இயக்குனர், இதுபோல் தன்னோட உயர் அதிகாரிகளுக்கு எழுதும்போது மட்டும்தான் தங்கள் உண்மையுள்ள போடணும். ஒரு மாணவன் தனது ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் எழுதும்போது மட்டும்தான் தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள போடணும். மற்ற யாருக்கு நாம் எழுதினாலும் இப்படிக்கு போட்டால் போதும். இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மின்வாரிய அலுவலருக்கு தான் எழுதுகிறோம், இங்கே போய் தங்கள் உண்மையுள்ள எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படிக்கு அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுறோம். அதுக்கு நேராக இடப்புறம் நாள் இடம் போடுறோம். அதுக்கடுத்து உரைமேல் முகவரி, இந்த பெறுநர் முகவரியை அப்படியே கொண்டு வந்துடுறோம். இதுதான் ஒரு கடிதம் எழுதுவதற்கான முறை. இதில் நிறைய இடங்களில் பலவேறு விதமான தவறுகள், அதாவது இந்த புள்ளி வைக்கிறது, இங்கே அவர்கள் போடுறது, உயர்திரு போடுறது, இது மாதிரியெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து சரியான முறைப்படி தமிழ் கடிதம் எழுதுவது சிறப்புக்குரியது. இதை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.